வணக்கம் நண்பர்களே. கேத்தரினா ஹென்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய பனிப்போர் நமக்கு நல்லாவே தெரியும். போற போக்குல ஒரு குடும்பத்தையே காலி பண்ற அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற டேஞ்சரஸான வில்லி தான் ஹென்னா அப்படின்றதும் தெரியும். அப்படிப்பட்ட ஹன்னாவோட வில்லத்தனம் கேத்தரினாவோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடி இருக்கு, எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம். கேத்தரினா அப்படின்ற இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் விசித்திரமான பாராடாக்ஸ் குறித்தும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோ உள்ள போகலாம். ஹன்னாவை பொறுத்தளவுல கேத்தரினாவுடனான சண்டை அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆரம்பமாகிருச்சு. என்னதான் உல்ரிக்கும் கேத்தரினாவும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு உல்ரிக்க தனக்கு சொந்தமாக்கிக்கணும்ன்ற வெறி அப்போ இருந்து ஹென்னாவோட மனசுல இருந்திருக்கும். ஒரு கட்டத்துல அந்த வெறி சைக்கோத்தனமா மாறி கேத்தரினா குடும்பத்தை சிதைக்கவும் ஆரம்பிச்சிருக்கும். அப்படியான ஒரு சம்பவம் தான் ஹன்னா உல்ரிக் மேல கொடுக்கிற ரேப் கேஸ். அப்படி ஒரு கேஸையும் கொடுத்துட்டு அந்த கேஸை கொடுத்தது ரெஜினா தான்னு ரெஜினா மேல பழிய தூக்கி போடுறது எல்லாம் வேற லெவல் வில்லத்தனம். ஆனா இதையெல்லாம் போற போக்கில் செஞ்சிருப்பா. அது எப்படி ரெஜினா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு உனக்கு தெரியும்ன்ற கேள்வியை கேத்தரினா கேட்கும்போது நல்லா யோசிச்சுப்பாரு. ரெஜினாவோட தாத்தா ஈகான் தானே போலீஸ், அவ ஈகான் கூட பேசுறத நான் கவனிச்சேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவளுக்கு உங்க மேல ஒரு காண்டி இருக்கு. அப்போ ரெஜினா இல்லாம வேற யாரு சொல்லியிருக்க முடியும்னு ஒரு கேள்வியை ஒரு புதிர உருவாக்கி விடுவா ஹன்னா. ஏற்கனவே உல்ரிக் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். கேத்தரினாவோ பயங்கரமான குழப்பத்துல இருக்கிறா. இப்போ ஹன்னா வேற இப்படி சொல்லும் போது யாராலதான் நம்பாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இயல்பாவே முரட்டுத்தனமான தோற்றமும் குணமும் உள்ள கேத்தரினாவை தூண்டி விடுறதுக்கு இதை விடவும் ஒரு விஷயம் வேணுமா என்ன? என்ன, ஹன்னாவோட சைக்கோத்தனம் மூலமா பாதிக்கப்பட்டது உல்ரிக்கும் கேத்தரினாவும் மட்டும் இல்லாம ரெஜினாவும் அந்த வட்டத்துக்குள்ள சிக்கி கொண்டதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். இப்படி ஆரம்பமானதுதான் கேத்தரினாவுக்கும் ரெஜினாவுக்கும் இடையிலான ஜென்ம பகை. ஆரம்பிச்சு விட்டது ஹன்னா. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த உல்ரிக் அண்ட் கேத்தரினாவும் லேசுப்பட்ட ஆளுங்க இல்ல. அவங்க விளையாட்டா செஞ்ச ஒரு விஷயம் ரெஜினாவை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு அவளோட வாழ்க்கை முழுக்க தொடரும். அப்படி ஒரு பயத்தை அவ மனசுக்குள்ள உருவாக்கி விட்டுருக்கும். ரெஜினாவோட மனநிலைய பாதிச்ச சம்பவம் இதுதான். தங்களோட ஸ்கூல் டேஸ்ல அந்த சின்ன பொண்ணை பயமுறுத்துறேன்ற பேர்ல உல்ரிக்கும் கேத்தரினாவும் சேர்ந்து ரெஜினாவை அந்த மர்ம குகையோட வாசல்ல கட்டி வச்சிருவாங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் தனியா நின்ன காரணத்தால அவ மனசுல அழிக்கவே முடியாத பயம் உருவாகி இருக்கும். தொடர்ந்து அந்த பயம் அவளோட வாழ்க்கையை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த பின் விளைவுகள் எதுவுமே உல்ரிக்குக்கோ கேத்தரினாக்கோ தெரிஞ்சிருக்காது. இப்போதைக்கு அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமும் உல்ரிக்க ரேப் கேஸ்ல மாட்டி விட்டது ரெஜினா அப்படின்ற விஷயம் மட்டும்தான். சோ அன்னைக்கு நாம செஞ்சதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இன்னைக்கு ரெஜினா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கா அப்படின்ற கடுப்பு கேத்தரினாவோட மனசுல பதிக்கப்பட்டிருக்கும். அந்த கடுப்பு தான் ரெஜினா உடனான நேரடி யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கும். அப்படி உருவான பகை இவங்க வளர்ந்து இவங்களுக்கே குழந்தைகள் வந்த பின்னாடியும் தொடர்வதை நாம பார்க்கிறோம். அப்படி ஒரு பகை உருவாவதற்கான விதை ஹன்னா போட்டது. ஆக அதனால ஹன்னாவை பார்த்து நாம தாராளமா சொல்லலாம், நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. ஓகே, இந்த கதை ஒரு பக்கம் இருக்க இன்னொரு கதை டைம் டிராவல் மூலமா ஆரம்பமாகுது. ஹன்னா தன்னோட பையன் ஜோனஸ் கொண்டு வந்த டைம் மெஷினை அவனுக்கே தெரியாம திருடி அதன் மூலமா 2019ல இருந்து 1953 நோக்கி பயணம் செய்திருப்பா. அப்படி 1953க்கு வரக்கூடிய ஹன்னா முதல்ல சந்திக்கிற நபர் ஈகான். அந்த சந்திப்புல ரெண்டு குழந்தைகளை கொன்ன காரணத்துக்காக என்னோட கணவனை அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. அவரு பேரு உல்ரிக். நான் அவரை சந்திக்கணும், அதற்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்பா ஹன்னா. ஓகே, இந்த இடத்துல உல்ரிக் 1953ல தான் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் எப்படி ஹன்னாக்கு தெரிஞ்சது? அவளும் கரெக்டா எப்படி ஈகானை மீட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். அதற்கான பதில் தான் இந்த பங்கர்ல நடக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த காட்சி. இந்த காட்சியில தான் சார்லட் மூலமா காட்டப்படக்கூடிய தகவல்கள்ல இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கும். அதுல 1953 அப்படின்ற வருஷமும் இருக்கும். அதையெல்லாம் கவனிச்சுதான் இங்க வந்திருப்பா ஹன்னா. ஆக வந்த இடத்துல உல்ரிக் நீல்சனை சந்திக்கணும்னா முதல்ல ஈகானை சமாளிக்கணும். அதுக்கு தன்னோட பேரை கேத்தரினா நீல்சன்னு சொல்லி ஆகணும். அப்படித்தான் சொல்லியிருப்பா ஹன்னா கேத்தரினாவா மாறியிருப்பா. அதே நேரம் நீல்சன் அப்படின்ற இந்த வார்த்தையை கேட்டதும் பளீர்னு ஒரு மின்னல் வெட்டும் நம்ம ஈகானுக்கு. போலீஸ் மூளையாச்ச, அப்படித்தான் வேலை செய்யும். ஏன்னா அந்த பளீர் மின்னல்ல இருந்துதான் ஆரம்பமாகுது ஒரு சுவாரஸ்யமான புதிர். எப்படின்னு கேக்குறீங்களா? ஈகான் ஹன்னாவை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க வீட்டுக்கு புதுசா குடியேற வந்திருக்கக்கூடிய ஆக்னஸ் நீல்சனை சந்திச்சிருப்பாரு. அந்த பொண்ணோட லாஸ்ட் நேமும் இப்போ இவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய பொண்ணோட லாஸ்ட் நேமும் ஒண்ணுன்ற விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆக உடனே கேட்பாரு, எம்மா உனக்கு ஆக்னஸ்னு யாரையாவது தெரியுமான்னு. இல்லையே, அப்படி யாரையும் தெரியாதே அப்படின்ற பதில் ஹன்னாட்டிருந்து வரும். ஓ ஓகே, சும்மாதான் கேட்டேன்னு சமாளிப்பாரு ஈகான்.
ஆனா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, குறிப்பிட்ட இந்த டயலாகுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அப்படின்றதுதான். அது ஆக்னஸ் மற்றும் ஈகான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற உரையாடல் மூலமா உருவாகின ஒரு சுவாரஸ்யமான நகைமுரண். அதாவது ஈகான் மற்றும் ஆக்னஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான முதல் சந்திப்புல ஈகான் ஆக்னஸ்ட ஒரு கேள்வி கேட்பாரு, என்ன காரணத்துக்காக நீங்க விண்டன் நகரத்தை சூஸ் பண்ணீங்கன்னு. அதுக்கு ஆக்னஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நகரத்துல தான் எங்க பாட்டி வாழ்ந்தாங்கன்னு சொல்வா. அந்த பாட்டி வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹன்னா தான். பாட்டி ஹன்னான்னா ஆக்னஸோட தாத்தா யாருன்னு கேக்குறீங்களா? அவர் வீட்டுல நின்னு அவரு கூட தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க ஆக்னஸ். ஆனா இந்த விஷயம் குறிப்பிட்ட இந்த தருணத்துல ஆக்னஸை தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. குறிப்பிட்ட இந்த சந்திப்புக்கு அடுத்துதான் ஹன்னாவையே ஈகான் சந்திக்க இருக்கிறாரு. உனக்கு ஆக்னஸ் நீல்சன் யாரையாவது தெரியுமான்னு கேட்க இருக்கிறாரு. ஹன்னாவும் தெரியாதுன்னு தான் சொல்ல போறா. இப்படி ஈகான் மற்றும் ஹன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஆரம்பமாக கூடிய உரையாடல் தான் காதலாவும் மாற இருக்கு. ஒரு கட்டத்துல ஹன்னாவோட வயிற்றுல குழந்தையாவும் வளர தொடங்கும். அப்படி ஈகான் மற்றும் ஹன்னா இவங்க ரெண்டு பேருக்குமா பிறந்த குழந்தை தான் சில்ஜா. அந்த சில்ஜாவுக்கு பிறந்த ரெண்டாவது குழந்தை தான் ஆக்னஸ், அதாவது ஆக்னஸ் நீல்சன். இதுல ஒரு கொசுறு தகவல், சில்ஜாவோட முதல் குழந்தை நோவா. இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அப்பா பார்டோஸ். ஓகே, இந்த ஃபேமிலி ட்ரீ எப்படி மற்ற ஃபேமிலிஸோட கனெக்ட் ஆகுதுன்ற விஷயத்த பின்னொரு கட்டத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அதை விட சுவாரஸ்யமான விஷயம், அது கேத்தரினான்ற பேர் எப்படி உருவானது அப்படின்ற காரணம். ஈகான் அண்ட் ஹன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உருவான காதல் காரணமா ஹன்னா கன்சீவாக அந்த குழந்தை நமக்கு வேணாம் களைச்சிருன்னு சொல்வாரு ஈகான். சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு அட்ரஸை எழுதி கொடுத்து இந்த இடத்துக்கு போனா அவங்களே களைச்சும் விட்டுருவாங்கன்னு சொல்வாரு. அப்படி ஹன்னா போகக்கூடிய இடம் தான் ஓபன் டஃப் கிளினிக். அந்த கிளினிக்ல தனக்கு முந்தைய நபரா ஒரு சிறுமி இருக்கிறதையும் அந்த சிறுமி தன்னோட கருவை கலைக்கிறதுக்காகத்தான் அங்க காத்திருக்கிறா அப்படின்றதையும் புரிஞ்சுப்பா ஹன்னா. அப்படி தனக்கு முன்னாடி அங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிறுமியின் பெயர் ஹெலன் ஆல்பஸ். அந்த ஹெலன் ஆல்பஸ் தான் கேத்ரினாவோட அம்மா. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கா? ரொம்பவே. வா, இது மாதிரியான நிறைய ஆச்சரியங்கள் இந்த சீரீஸ் முழுக்கவே நிறைந்திருக்குங்க. அது எல்லாத்தையும் நாம பார்க்கலாம். மேலும் குறிப்பிட்ட இந்த காட்சியில, அதாவது ஹன்னாவோட ஸ்கூல் டேஸ்ல, ஹன்னா கேத்ரினாவை கேத்ரினா ஆல்பஸ்னு அழைக்கிறத நாம கவனிக்கலாம். ஆக உல்ரிக்க கல்யாணம் செய்ததன் காரணமா கேத்ரினா ஆல்பஸ் கேத்ரினா நீல்சனா மாறிட்டாங்க. ஓகே, இப்போ ஏன் இந்த தகவல்னு கேக்குறீங்களா? காரணம் இல்லாம இல்லைங்க. வாங்க மேட்டருக்கு வருவோம். ஹன்னாவும் அந்த சிறுமியும் வரிசையில காத்திருக்கிற அந்த தருணத்துல அந்த சிறுமி உங்க பேர் என்னன்னு கேட்பா. அதுக்கு ஹன்னா தன்னோட பெயர் கேத்ரினான்னு சொல்வா. அப்படித்தான் அந்த பெயர் ஹெலனோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். மேலும் ஹெலன் தன்னோட கருவை களைச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஹன்னா அந்த இடத்த விட்டு போயிருப்பா. அதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு காரணம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் ஹெலன் ஹென்னாட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, கருவை கலைக்கிறவங்களுக்கு நரகத்துலதான் இடம் கிடைக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னு. ஆனா இப்போ கருவை கலைக்கிற தன் எண்ணத்தை கைவிட்டுட்டு தன்னோட மனசை மாத்திக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி போன ஹன்னா ஹெலன் மனசுல மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருப்பா. ஏன்னா தன் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைய அபார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹன்னாவுக்கு வச்ச தைரியம் நமக்கு வாய்க்கலையேன்ற ஏக்கம் அந்த சிறுமியோட மனசுல இருக்கும். அப்படி ஒரு தைரியம் ஹெலனோட மனசுலையும் வந்து தனக்குள்ள உருவான அந்த கருவை கலைக்காம குழந்தையா பெற்றெடுக்கும் போது தன்னை யாரு மோட்டிவேட் பண்ணாங்களோ அவங்க பேரையே தன்னோட குழந்தைக்கான பெயரா வச்சிருப்பா ஹெலன். அப்படி உருவானதுதான் கேத்தரினா அப்படின்ற அந்த பெயர். சம்ம கனெக்ஷன்ஸ் இல்ல? எல்லாம் ஓகேங்க. ஆனா கதை இன்னும் முடியல. இங்க இருந்துதான் உருவாகுது நாமளே எதிர்பார்க்காத அடுத்த நகைமுரண். ஓகே, விஷயத்துக்கு வரேன். நாம பார்த்த ஹன்னா யாருன்னு நமக்கு தெரியும். அந்த ஹன்னா எவ்வளவு பெரிய வில்லி அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஆனா ஹெலனை பொறுத்தளவுல ஹன்னா ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். தன்னோட குழந்தைக்கு அந்த பெண்ணோட பெயரை வைக்கிற அளவுக்கு மனதில் பதிந்து போன ஒரு கேரக்டர். அதே நேரம் முக்கியமான ஒரு கட்டத்துல டைம் டிராவல் மூலமா பின்னோக்கி வரக்கூடிய கேத்ரினாவை, அதாவது தன்னோட மகளை, அவதான் தன்னோட மகள்னு தெரியாம தன் கைகள் மூலமாவே கொல்ல வேண்டிய கட்டாயம் ஹெலனுக்கு உருவாகும். அப்படி தன் மகளை கொன்னு அதை மறைக்கவும் செய்துட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா காரணமே இல்லாம அங்க இருக்கிற தன்னோட மக மேல வெறுப்பு உருவாகி அந்த வெறுப்பை வன்முறையா காட்டத் தொடங்குவா ஹெலன். அப்படி ஹெலனோட மனசுல உருவான அந்த வெறுப்பு ஒரு நீண்டகால வெறுப்புன்னாலும் இப்போ உருவான வெறுப்புக்கான காரணம் உல்ரிக்குடனான காதலும், இப்போ குறிப்பிட்ட இந்த தருணத்துல தன் மகளோட தொடுகை இறந்து போன அந்த பெண்ணின் தொடுகையை ஞாபகப்படுத்தினதுமா தான் இருக்கும்.
அப்படி தன் மகள் மேல வெறுப்ப காட்டக்கூடிய குறிப்பிட்ட இந்த தருணத்துல ஹெலன் சொல்வா, கேத்தரினான்ற உன்னோட பேரு எப்படியாப்பட்ட பேரு தெரியுமா? அந்த பேருக்கு சொந்தக்காரங்க எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? அப்படி ஒரு பேரை உனக்கு வச்சதுக்கு பதிலா என்னோட மத்த கருவை அழிச்ச மாதிரியே உன்னையும் அழிச்சிருக்கலாம், நானும் நிம்மதியா இருந்திருப்பேன்னு சொல்வா ஹெலன். அப்படி ஒரு தாக்கத்தை ஹெலனோட மனசுல உருவாக்குன நபர் தாங்க ஹன்னா. ஆனா ஆக்சுவலா ஹன்னா எப்படியாப்பட்ட நபர்னு நமக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஹன்னா மூலமா நம்ம கேத்தரினா எப்படியெல்லாம் சிக்கிக்கிட்டு முழிக்க போறாங்க அப்படின்றதும் நமக்கு தாங்க தெரியும். ஆனா இது எதுவுமே தெரியாம தான் ஹெலன் தன்னோட பொண்ணுக்கு கேத்தரினா அப்படின்ற அந்த பெயரை வச்சிருப்பாங்க. அந்த பெயர் வைக்கப்படுவதற்கு காரணமான இடத்துல ஹன்னா இருப்பா. இப்படி உருவாகக்கூடிய இந்த கனெக்ஷன்ஸை தான் நம்ம வாட்ச் மெக்கானிக் சொல்வாரு, ஒரு வார்ம் ஹோல் மூலமா டைம் டிராவல் நடக்கும்போது அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய முடிவே இல்லாத ஒரு வட்டத்தை உருவாக்கும். அந்த வட்டத்துல கடந்த காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற மாதிரி எதிர்காலமும் கடந்த காலத்தை தீர்மானிக்கும். அப்படி அவர் சொல்ற கான்செப்ட் படிதான் ஹன்னா அண்ட் கேத்தரினா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான தொடர்பு உருவாகி இருக்கும். எதிர்காலத்திலிருந்து கடந்த காலம் நோக்கி பயணிக்கிற ஹன்னா மூலமா கேத்தரினாவுக்கு கேத்தரினான்ற பெயர் கிடைச்சிருக்கும். இதன் மூலமா ஒரு பூட் ஸ்ட்ராப் பாராடாக்ஸும் உருவாகி இருக்கும். அது என்ன பூட் ஸ்ட்ராப் பாராடாக்ஸ்னு கேக்குறீங்களா? இந்த சீரீஸ் முழுக்கவே நிறைய பூட் ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் அவிழ்க்க வேண்டிய முடிச்சுகள் ஏராளமா இருக்கு, அதையும் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். டார்க் விடாது கருப்பு.